ஓகே 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 இது எதுக்குன்னா இந்த கார்டு மெயினா ரெண்டு கார்டு, இது என்ன என்ன கார்டுன்னு பாத்துக்கோங்க. கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு வந்து நைன் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த ரெண்டு கார்டை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து அமையாமல் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு லேண்டு வாங்கிட்டீங்க, உங்களோட லேண்டு, ஆனால் அதில் வந்து வீடு கட்ட முடியறதுக்கு உண்டான ப்ராப்ளம் ஏற்பட மாட்டேங்குது. இல்லைனா வந்து நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப டிலே ஆகுது, நடுவில் நடுவில் வந்து வேலை ரொம்ப ஸ்டாப் ஆகிடுது அப்படின்ற பட்சத்துலையும் இந்த கார்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல வீடு வாங்கணும், என் லைஃப்பில் செட்டில் ஆகணும், என்னோட ஒரு முக்கியமான ஒரு லைஃப்ல வந்து குறிக்கோளே வந்து இதுதான், இந்த ஒரு கம்ப்ளீட் பண்ணிடணும் நான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். மெயினா வந்து லேண்டு வீடு இந்த மாதிரி நில சேர்க்கைக்கே வந்து நீங்க இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கார்ட்ஸ் என்ன அப்படின்னா கிங் ஆஃப் பென்டகிள்ஸ், இன்னொன்று வந்து நைன் ஆஃப் கப்ஸ். கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணுங்க. இது வந்து கிங் ஆஃப் பென்டகிள்ஸ், இன்னொன்று வந்து Nine of Cups. Okay. நேர்கள் பின்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல பின்னாடி போர்டுலயே மாட்டிருக்காங்க. சோ நீங்க அங்க கூட பார்த்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸையும் வந்து நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை ஷெல்ஃபில் வைங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு லேண்டு வச்சுருக்கீங்க, அதுலேருந்து வேலையே நடக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, அந்த வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சு பாதியில் நின்றுச்சு, அது வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் சரி, அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தோட ஒரு சின்ன கல்லோ இல்லை அந்த சின்ன மணல், அதாவது அந்த லேண்டில் வந்து இருக்கிற ஒரு கொஞ்சோண்டு ஒரு மணல் வந்து எடுத்துருவாங்க, மண் வந்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த கார்டு வைக்கிற இடத்துல அதையும் அங்கே வச்சு அங்கே ஒரு மஞ்சள் குங்குமம் அந்த மணல் மேலேயே போட்டு நீங்க இந்த கார்டு கூட கண்டினியூஸா 21 டேஸ் வந்து நீங்க விளக்கேத்துங்க. இதெல்லாம் ப்ரூவன் ரெமிடிஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கா இது வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இதை வந்து பண்ணுங்க, அங்க இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும், உங்களோட வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து அந்த லேண்டு வந்து போய் ஒன்றும் பண்ண முடியாது, போய் அந்த மாதிரி எடுக்க முடியல, மண் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது, அது வேற பக்கம் இருக்குது, நீங்கள் வேற பக்கம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ்னால முடியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த லேண்டோட அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு லேடி வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களோட வீட்டோட பிரச்சனை வந்து பயங்கரமா நடந்துட்டு இருந்தது. இது வந்து வீடு வாங்குறது விற்கிறது இல்ல, அவங்களோட இருக்கிற வீடு அதுல வந்து அது சில ப்ராப்ளம்ஸ், அவங்களோட வீடே வந்து அவங்களுக்கு கிடைக்காத சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதுல வந்து இந்த ரெமெடி ரொம்ப அழகா ஒர்க் ஆச்சு. இதை பண்ணி அவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே வந்து அந்த சாவி, அவங்களோட சாவி வந்து கையில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, கையில கிடைச்சிருச்சு வெளிநாட்டுல இருந்தும். ஸோ நீங்க வந்து இந்த கார்டை இந்த மாதிரி மண் வச்சீங்க அப்படின்னா ஓகே, வைக்க முடியாதவங்க ஒரு ஒயிட் ஷீட்ல அந்த இடத்தோட அட்ரஸ் எழுதுங்க, அதோட அட்ரஸ் எழுதிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த கார்டு அங்க வச்சிருங்க, கூடையே பக்கத்துல வச்சிருங்க. டெய்லியும் வந்து அங்க ஒரு விளக்கு ஏத்துங்க, விளக்கு ஏத்து கண்டினியூஸா ஒரு 21 டேஸ் வந்து அதுக்கு உண்டான இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வைங்க. கூடிய சீக்கிரத்துல நீங்க எதுக்காக இந்த பரிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட சக்சஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க.